ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் காவ்யா வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, உங்களுக்கு தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தூத்துக்குடி திருநெல்வேலி ஃபுல்லாமே செம மழை ஃப்ளட்டாக இருக்குதுன்னு. ஸோ நாங்கள் வந்து எப்படி சர்வே பண்ணோம், அந்த டே வந்து எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறதான் அந்த விலாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ காமிக்கிற வீடியோ வந்து கரெக்டாக 17 December 5:30 நான் வந்து எடுத்தது. அண்ட் இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஒரு 1/2 hour கழித்து எடுத்த வீடியோ. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கடகடன்னு தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகலை. சரி, மழை தண்ணி தானே இதோடு வந்து முடிஞ்சிரும்னு நினச்சோம். அது வந்து டைம் ஆக ஆக வீட்டுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனைக்கும் எங்கள் வீடு வந்து ஹைட்டாக தான் வந்து இருக்கும். எங்களுக்கு வந்து தண்ணி உள்ளே ஏற ஏற என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்டும் வேறு வந்திருந்தாங்க, அத்தையும் அண்ணனும் வேறு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் எங்கள் கூடையே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ எங்கள் வீடு கீழே வந்து எப்படி இருக்குதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். நாங்கள் மழை பெஞ்சோடனே தேவையான திங்ஸு, தண்ணி, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து மாடிக்கு வந்துட்டோம். கரெக்டாக டைமை பார்த்தீங்கன்னா 9:13 ஆகுச்சு. ஸோ செம்ம மழை விடாமல் ஒரே இதாக வந்து பிடிச்சிட்டு இருந்தது. ஸோ டார்ச்சை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம். ஷாஷாவும் வந்து எங்கள் கூட தான் இருந்துட்டு இருந்தா. இதுதான் வந்து பேக், இதில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தோம். மீதி எல்லாமே வந்து கீழே உள்ள செல்ஃபில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பேக் பண்ணி மேலே போட்டுட்டு வந்துட்டோம். அதாவது பரனில் வந்து நாங்கள் போட்டுட்டு வந்துட்டோம். எல்லாத்தையுமே நாங்கள் கவனித்தோம். எங்கள் காரை வந்து நாங்கள் எப்படி கவனிக்காமல் விட்டோம்னு தெரியலை. ஸோ காருக்குள்ளேயும் வந்து தண்ணி ஏற ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கெலாம் வந்து டைமே போகலை. அண்ட் கொஞ்சம் பயமாக இருந்தது, எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வரும்னு தெரியாது. நாங்கள் கீழே வந்து பூட்டிட்டு நாங்கள் வேறு மாடிக்கு வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, எல்லாம் சேஃபாக இருக்கா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பயமாக தான் இருந்தது. அண்ட் பக்கத்து வீட்லேயும் வந்து தண்ணி ஏறிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து எங்கள் வீட்டு மாடியில் தான் வந்து தங்கியிருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒன்றா தான் வந்து இருந்தோம். நாங்கள் மாடிக்கு வந்து சேஃபாக செட்டில் ஆனதுக்கப்புறம் ஆச்சி தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஃபோன் அடிச்சுட்டு இருந்தோம். நெட்டு சுத்தமாக இல்லை, டவர் சுத்தமாக இல்லை. ஸோ கிடச்ச டவரில் வச்சு தான் நான் அப்பா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே, எல்லோரும் சேஃபாக இருக்காங்களா என்னென்னா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ காட்டுற வீடியோ வந்து கரெக்டாக மழை பெஞ்சு நாங்கள் மாடிக்கு போய் செட்டில் ஆகிருக்கோம். அப்பா வந்து சின்ன கீழே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி எடுத்த வீடியோ தான் இது. ஸோ எப்படி வாட்டர் வந்து இன்னும் ரைஸ் ஆகிடுச்சா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து லாஸ்ட்டு வீடியோ. நாங்கள் எடுத்துகிட்டு அப்பா தான் எடுத்தாங்க, கீழே வந்து இன்வெர்ட்டர் ஆஃப் பண்ணதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து வீடு இந்த மாதிரி இருக்குது, தண்ணி இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோ எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அக்காவோட ரூமில் வந்து வேனிட்டியும் இருந்தது. ஸோ வேனிட்டியை வந்து ட்ரே மட்டும் நாங்கள் வந்து கழட்டி வச்சிட்டோம். அந்த வேனிட்டியை வந்து எங்களால் நவுட்ட முடியலை சுத்தமாக, செம்ம வெயிட்டு. ஸோ அதுவும் வந்து தண்ணியில் ஊறி போச்சு. அண்ட் டீப்பாய் வந்து நாங்களும் வச்சுருந்தோம். ஸோ அதுவும் ஊறி போயிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து சோஃபா ஃபுல்லுமே சேஃபாக கட்டில் எடுத்து போட்டு மேலே சோஃபா ஃபுல்லுமே போட்டுட்டோம். அண்ட் எங்கள் அண்ணன் மணியனை வந்து இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நானும் செஞ்சுருக்க முடியாது, எங்கள் அப்பாவாலையும் செஞ்சுருக்க முடியாது. ஸோ அவங்க இருந்தனால தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. 17th அன்றைக்கு நைட்டு வந்து எங்கள் யாருக்குமே வந்து தூக்கம் வரல, பயமாக தான் இருந்தது ஃபுல்லாகவே. கொஞ்சம் நேரத்துலேயே டார்ச் லைட் வந்து பேட்டரி போயிட்டு, ஸோ அதனால் மெழுகுவர்த்தி வச்சு தான் நாங்கள் வந்து இருந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டு இருந்த அவசரத்தில் நாங்களும் சாப்பிடல, அண்ட் கெஸ்ட்டு அவங்களும் வந்து சாப்பிடல. சரி, தப்பிச்சு உயிர் பழிச்சு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து மாடிக்கு வந்துட்டோம். இப்போ காட்டுற வீடியோ வந்து மழை பெஞ்சு முடிஞ்ச மறுநாள், அதாவது 18th December மார்னிங். இது வந்து ஸோ நிறைய தண்ணி வந்து கட்டி இருந்தது. அதாவது அங்கே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே இடுப்பளவு தண்ணி இருந்தது. எங்கள் ஏரியாவில் காரு அண்ட் ஆட்டோ எல்லாமே வந்து மூழ்கி தான் வந்து இருந்தது. இன்னொரு சைடு பார்த்தா அந்த பசுமாடு எல்லாமே வந்து எங்கள் கலையரங்கத்தில் வந்து ஏறி நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ பாவமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது கத்திக்கிட்டே இருந்தது நைட்டு ஃபுல்லாகவே. அதுக்கு வந்து வயிறு பசிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாகவே கத்திக்கிட்டே தான் இருந்தது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி போயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து மாடியில் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தோம். மாடி இல்லாதவங்க வந்து பக்கத்து வீட்டில் ஸ்டே பண்ணி அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். நெட்டு இல்லாததுனால எங்களுக்கு வந்து எந்த நியூஸுமே தெரியலை. அண்ட் டவர் இல்லாததுனால யாருமே எங்களால் எங்கள்கிட்ட வந்து பேச முடியலை. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச நியூஸை வந்து எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச நியூஸை வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தோம். ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஃபுல்லுமே கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு வீடு. ஸோ அந்த இடத்துல வந்து போய் கத்திகிட்டே இருந்தது, வயிறு பசிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கும். அண்ட் பக்கத்து வீட்டில் அச்சோ சுபாத்தையும் போய் அதுக்கு சாப்பாடெலாம் வந்து வச்சுட்டு வந்தாங்க. 18th December மார்னிங் ஒரு 5:30 வந்து மழை விட்டுருந்தது. அண்ட் அகெயின் 8:30 வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வாட்டர் லெவல் வந்து இருந்ததுக்கு கொஞ்சம் ஹையான மாதிரி ஆகிட்டு, ஃபுல்லாமே ஹையான மாதிரி ஆகிட்டு. அதனால் வீட்டுக்குள்ளேயும் வந்து தண்ணி ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்கள் வீட்டை
சுற்றியுமே ஃபுல்லுமே தண்ணியாக தான் இருந்தது. ஸோ பார்க்கவே ஏதோ தனி தீவில் வந்து இருந்த மாதிரி தான் இருந்தது. வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் கீழே போய் காரை போய் பார்த்தோம். ஸோ காருக்கு அடியிலேருந்து சைட்லேருந்துலாம் வந்து தண்ணி காருக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 3 நாளாக 17, 18, 19 மூணு நாளாகவே நாங்கள் வந்து மாடியில் தான் வந்து இருந்துட்டு இருந்தோம். அந்த 3 நாளுமே வந்து தண்ணி கிடையாது, சாப்பாடு இல்லை, அண்ட் வாட்ரு மட்டும்தான் நாங்கள் வச்சு சர்வே பண்ணிகிட்டு இருந்தோம். மறுநாள் வந்து ஹெலிகாப்டர் வந்து போச்சு, அதாவது எங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து சரௌண்டிங் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ வாட்ரு இருக்குதுன்னு. 23 டிசம்பர் இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு கரெக்டாக நெட்டு கிடச்சிருக்கு, டவரும் வந்து கிடச்சிருக்குது, கரண்ட் இது வரைக்கும் வந்து கரெக்டாக வரல. ஸோ எங்கள் ஊரில் வந்து நிறைய போஸ்ட்டு வந்து சரிஞ்சிட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, சீக்கிரமாக சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெட்டுமே எனக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து எங்களோட லைஃப் அந்த ஃப்ளட் அன்றைக்கி எப்படி இருந்ததுங்கிறதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.